அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வர வர சம்திங் நம்ம பார்க்க போற விஷயம் தேனினுடைய கலரும் நிறமும் நிறமும் நீ இப்படி இப்படி பண்றதுலாம் அதுல ஆகும் நிஜமா ரெண்டு கையிலும் பிடிச்சுக்கோங்க சோ நம்ம இந்த மாதிரி தேனீக்களை சாப்பிட்றது ஓ நோ மனுஷங்களுக்கு நிறைய நோய்கள் வருது அந்த நோய்களை நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம இந்த சத்து கொண்ட தேனை வந்து எப்படிலாம் உபயோகிக்கலாம் அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹலோ உறவுகளே வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் லேர்ன் நவ் இட்செல்ஃப் நம்மள நமக்கு நமக்கு நிறைய நோய்கள் வருது அந்த நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிச்சு அது வாயில்லாத ஜீவன்கள் அதாவது அதர் அனிமல்ஸ் உயிரினங்கள் மேல நம்ம டெஸ்ட் பண்றோம் போது முதல்ல கிளைசிமிக் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது 100ல இருந்து அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹனில நிறையவே ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாம தேன்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கழிச்சு நம்ம தொண்டைக்கு எந்த ஒரு தன்மையும் ஆகாம இருக்கும் நம்ம தொண்டையில இந்த தேனை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு வேலை வந்து நல்லா போட்டு இந்த த்ரோட் முழுக்க சோ அந்த அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இல்ல நம்ம பிரெயின் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிற நிலைகள்ல நம்ம தினசரி நம்ம ஒரு ஸ்பூன் அளவு தேனை சாப்பிட்டு வரும்போது எல்லாமே மனுஷங்களுக்கு நிறைய நோய்கள் வருது அந்த நோய்களை நம்ம கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சு ரொம்பவே உதவுது அண்ட் அது மட்டும் இல்லாம இனிப்பு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலைகள்ல சர்க்கரையை சாப்பிடாம இந்த மாதிரி தேன்களை உபயோகப்படும் எல்லாத்தையுமே டெஸ்ட் செஞ்சுதான் நம்ம மனுஷங்களுக்கு இந்த மருந்தை சப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க சோ இந்த 4 விஷயங்களை தான் நம்ம டெஸ்ட் செய்யறோம் சோ இந்த 4 விஷயங்களை தான் நம்ம டெஸ்ட் செய்யக்கூடிய நிலைகள்ல அதாவது சோதிக்கும் நிலைகள்ல வரலாறுகள்ல பார்த்தோம்னா மனிதர்களால தேனை வந்து 8000 வருடத்திற்கு மேல உபயோகப்படுத்திக்கிட்டு வரப்படுறதா கூறப்படுது இந்த 8000 வருஷங்கள்ல எப்படி எல்லாம் உபயோகப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க சோ இன்னைக்கு தேன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் தேன் எத்தனை வருஷங்களா நம்ம உலகத்துல மனிதர்களா உபயோகப்படுத்திட்டு வரப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஹலோ உறவுகளே வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் லேர்ன் நவ் இட்செல்ஃப் ஹலோ உறவுகளே வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் லேர்ன் நவ் இட்செல்ஃப் நம்ம மனுஷங்களா இருக்கக்கூடிய நம்ம நமக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது மெடிசன்ஸ் தயாரிக்கிறோம் அந்த மருந்துகளை தயாரிச்சு அதை முதன் முதல்ல நம்ம மனுஷங்களுக்கு கொடுக்காம விலங்குகள் மீது அதாவது ராட்ஸ் முக்கியமா எலிகள் மேல டெஸ்ட் செய்யறோம் அது யாருக்காவது ஏன் நம்ம எலியின் மேல பரிசோதனை செய்யறோம் அப்படின்னு தெரியுமா தெரியுமா ஹலோ உறவுகளே வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் லேர்ன் நவ் இட்செல்ஃப் மனுஷங்க அதாவது நம்ம அது கேட்கும் சவுண்டு நம்ம எல்லாருமே ஒல்லி ஆகணும் இல்ல குண்டாகணும் இந்த ரெண்டு விஷயம்தான் ஆனா நம்ம அதை ஹெல்த்தியான முறையில செய்யறோமா அப்படிங்கறது கேட்டா கேள்விக்குறியான விஷயம்தான் கேள்விக்குறி அப்படிங்கும் போது நம்ம டைஜஷன் ப்ராசஸும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அண்ட் அடுத்ததா நம்ம தண்ணீரும் அப்படிதான் காலையிலயே எந்திரிச்சதுமே காலையில இருந்து லஞ்சுக்குள்ளேயே ஒரு அண்ட் அதே போல அப்படிதான் நம்ம டைஜஷன் ப்ராசஸ்லயும் அண்ட் அதே போல மதியம் ஆக ஆக நம்ம தண்ணீரை குறைச்சிக்கிட்டே வரணும் நைட் ஆகும்போது நம்ம ஒரு 400 ml தண்ணீரை மட்டுமே குடிச்சு தூங்கும் போது தண்ணீரை
தண்ணீர் மட்டும் ரொம்பவே தேவையான ஒன்னு. சோ நம்ம சாப்பிட்டதான நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் அதோட ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம நம்ம லேர்ன் நவிட்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸ் இருக்கு அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமா டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.